அறிஞரும் பாஜக நிர்வாகியுமான ஆர் கே சுரேஷுக்கு தொடர்பு இருப்பது விசாரணையில் அம்பலமாகி இருக்கிறது. ஆர் கே சுரேஷ் விசாரணை வளையத்தில் சிக்கியது எப்படி? ஆருத்ரா கோல்ட் மோசடி பணத்தில் பல கோடி ரூபாய் நடிகரின் வங்கிக் கணக்கிற்கு பரிமாற்றம் செய்யப்பட்டிருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது. தலைமறைவாக இருக்கும் நடிகர் மீதான மோசடி குற்றச்சாட்டின் பின்னணி என்ன? தமிழ் திரையுலகில் வில்லன் கதாபாத்திரங்களில் நடித்து புகழ் பெற்றவர் நடிகர் ஆர் கே சுரேஷ். இயக்குனர் பாலாவின் தாரை தப்பட்டை படத்தின் மூலமாக வில்லனாக அறிமுகமானார். பேர் என்ன? சன்னியாசியா பரதேசியா? எப்படி உள்ள வந்த? உன் கதை சுருக்கம், கதையெல்லாம் கேட்டியா? அதற்கு பிறகு மருது, விருமன், புலிக்குத்தி பாண்டி உள்ளிட்ட தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். அண்ணன் இல்ல, என் வாழ்க்கைக்கு எவனுக்கு தேவையில்லைனா எவன வேணாலும் அடிப்பேன். அது உனக்கும் தெரியணும், உன் நொண்ணனுக்கும் தெரியணும். இனிமே தேவையில்லாம அந்த மருது வயலுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அறுத்து விட்டுருவேன். இவர் திரைப்பட விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளராகவும் பணியாற்றியது மட்டுமின்றி ஹிந்தி மற்றும் மலையாள படங்களிலும் நடித்துள்ளார். அனைவராலும் அறியப்பட்ட நடிகர் ஆர் கே சுரேஷ் தற்போது ஆருத்ரா கோல்ட் மோசடி விவகாரத்தில் போலீசாரின் விசாரணை வளையத்தில் சிக்கியுள்ளார். சென்னை அமைந்தக்கரையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வந்த ஆருத்ரா கோல்ட் நிறுவனம் தமிழகம் முழுவதும் கிளைகளை தொடங்கி செயல்பட்டு வந்தது. தங்களிடம் முதலீடு செய்பவர்களுக்கு 25-30% வரை கூடுதல் வட்டி தருவதாக விளம்பரம் செய்தனர். இதனை நம்பி தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கானவர்கள் ஆருத்ரா கோல்ட் நிறுவனத்தில் முதலீடு செய்தனர். ஆரம்பத்தில் சரியாக வட்டி பணத்தை கொடுத்து வந்த அந்த நிறுவனத்தினர் அதற்கு பிறகுதான் தங்கள் சுயரூபத்தை காட்டினர். முதலீட்டு பணத்தை மோசடி செய்துவிட்டதாக பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் குற்றச்சாட்டுகள் குவிய ஆரம்பித்தன. பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நடத்திய விசாரணையில் பொதுமக்களிடமிருந்து முதலீடாக பெறப்பட்ட 2,438 கோடி ரூபாய் பணத்தை அந்த நிறுவனத்தினர் மோசடி செய்தது தெரிய வந்தது. மோசடி தொடர்பாக 21 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு ஏற்கனவே 11 பேர் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் பாஜக நிர்வாகி ஹரீஷ் மற்றும் ரூசோ ஆகியோரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் நடிகர் ஆர் கே சுரேஷுக்கு தொடர்பு இருப்பது அம்பலமாகியுள்ளது. குறிப்பாக ஆருத்ரா நிறுவன இயக்குநர்களில் ஒருவரான ராஜசேகர் மற்றும் கைதான ரூசோ ஆகியோர் மூலமாக கோடிக்கணக்கான ரூபாய் பண பரிவர்த்தனை ஆர் கே சுரேஷின் வங்கிக் கணக்கிற்கு நடந்திருப்பதை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். பாஜகவில் ஓபிசி பிரிவின் துணைத் தலைவராக பொறுப்பு வைக்கக்கூடிய ஆர் கே சுரேஷ் ஆருத்ரா கோல்ட் ட்ரேடிங் நிறுவன வழக்கில் இருந்து தன்னுடைய நண்பர்களை தப்ப வைக்க உதவி செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆர் கே சுரேஷிடம் விசாரணை மேற்கொள்ள திட்டமிட்ட போலீசார் அவருக்கு பலமுறை சம்மன் அனுப்பியும் கடந்த 3 மாதங்களாக அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. போலீசார் அவரை தேடிச் சென்ற நிலையில் ஆர் கே சுரேஷ் வெளிநாடு தப்பிச் சென்றது தெரிய வந்தது. அவரை சென்னை அழைத்து வந்து விசாரிப்பதற்கான நடவடிக்கைகளை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஆர் கே சுரேஷ் மோசடி பணத்தை தன்னுடைய பட தயாரிப்பு மற்றும் பட விநியோகம் போன்றவற்றுக்கு செலவு செய்தாரா? இதில் தொடர்புடைய சினிமா பிரபலங்கள் மற்றும் பாஜக பிரமுகர்கள் யார் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நிதி நிறுவன மோசடி வழக்கில் சினிமா நடிகரும் தயாரிப்பாளருமான ஆர் கே சுரேஷுக்கு இருப்பது சினிமா வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரு பரப்பன அக்ரஹார சிறையில் கடந்த 23 மாதங்கள்